வணக்கம், நான் டாக்டர் செந்தில்குமார் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து நவநாகரீக இளைஞர்கள் நிறைய பாதிக்கப்படுற ஒரு நோய் வந்து மூலம். ஏன்னா இப்போ ஹோட்டலில் சாப்பிட்றது அண்டு ஸ்பைசி காரம் அதிகம் உள்ள உணவுப் பொருட்கள் எடுத்துக்கிறது, மசாலா அதிகம் உள்ள உணவுப் பொருட்கள் எடுத்துக்கிறது, ஜங்க் ஃபுட்ஸ் நிறைய சாப்பிட்றது, இதெல்லாம் வந்து அவங்க செரிமான மண்டலத்தில் ஒரு பிரச்சனையை ஏற்படுத்துது. அடுத்து நேரம் தவறி சாப்பிட்றது, இன்றைக்கி பரபரப்பான வாழ்க்கையில் வந்து நேரம் தவறி சாப்பிட்றது, இதை போன விஷயங்களால் அவங்களுடைய செரிமான மண்டலத்தில் பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்துது. முக்கியமாக அதில் பார்க்க போகிறது வந்து மூலம். மூலம் அப்படின்னோடனே நிறைய பேர் பயப்படுவாங்க. நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை, அது வந்து சரியாக குணப்படுத்தக்கூடிய வியாதி தான். இப்போ நீங்கள் மோஷன் போகும்போது எரிச்சலோ வலியோ ரத்தப்போக்கோ அல்லது ஆசன வாயில் வந்து சதை வெளியே வர மாதிரி இருந்தாலோ நீங்கள் எதுவுமே பயப்படாதீங்க. மூலத்துக்கு மிக முக்கிய காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாள்பட்ட மலச்சிக்கல், அதாவது மோஷன் வந்த உடனே போகாமல் இருக்கிறது, ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருக்கிறது, ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருக்கிறது, அப்புறம் மோஷன் போகும்போது ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி போகிறது, ரொம்ப முக்கி முக்கி போகிறது, அண்டு ஆசனவாயை வந்து ரொம்ப க்ளீனாக வச்சுக்காமல் இருக்கிறது, நார் சத்து உள்ள உணவுப் பொருட்கள் சாப்பிடாமல் இருக்கிறது, தண்ணி நிறையா குடிக்காமல் இருக்கிறது, என்ன அதிக காரம் மசாலா அசைவ உணவுகள், சைவத்தில் சைவம் சாப்பிட்றவங்களுக்கும் மூலம் வரலாம். அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய காரம் சேர்த்துப்பாங்க, பச்சை மிளகா அல்லது மசாலா பொருட்கள் இது வந்து சாப்பிடுவாங்க. முக்கியமாக இந்த மூலத்தினுடைய அறிகுறிகளில் பார்க்க போனேன் போயாச்சுன்னா, ஏன் மூலம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆகாரம் சாப்பிட்றோம், அந்த ஆகாரம் உடலுக்கு இறைப்பைக்கு போகுது, அந்த இறைப்பையில் வந்து அமிலம் சுரக்குது, அந்த அமிலமானது உணவுப் பொருட்களை செரிக்குது, செரித்த உணவுப் பொருட்கள் திரும்ப வந்து குடலுக்கு போயிட்டு ஆசன வாயில் தங்குது. ஸோ அந்த மோஷன், அதாவது மலத்தில் வந்து அமிலம் ஆட்டோமேட்டிக்காக கலந்துருக்கு. இப்போ ரொம்ப நேரம் மோஷன் போகாமல் இருக்கும் அப்படின்னா, அந்த மலத்தில் உள்ள அமிலமானது அந்த குடல் சுற்றி உள்ள தசைகளை வந்து அரிக்க ஆரம்பிச்சிடும், அந்த மியூக்கஸ் மெம்பரேன் அரிக்க ஆரம்பிக்கிறதுனால ஆசன வாயில் உள்ள இரத்த நாளங்கள் வந்து வீக்கம் வருது. வீக்கம் வந்துட்டு அது வீங்கி உள்மூலமாகவும் வெளி மூலமாகவும் வரலாம். இப்போ மூலத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உள்மூலம் அப்படின்னு சொல்கிறது வந்து ஆசன வாயில் உள்ள இரத்த நாளங்களில் ஏற்படக்கூடிய வீக்கம், வெளி மூலம் அப்படின்னு சொன்னால் அந்த உள் மூலமானது வெளியே தள்ளும் பொழுது அது வெளி மூலம் அப்படின்னு சொல்லுது. இப்போ வெளி மூலத்தை வந்து நீங்களாக எக்ஸாமின் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பட்டாணி சைஸ்க்கு அல்லது வந்து ஒரு சின்ன ஒரு பருப்பு சைஸ்க்கு வந்து ஆசன வாயில் இருக்கலாம், ஒரு சிலருக்கு பெருசாக கூட இருக்கும். ஆனால் உள் மூலத்தை வந்து வலி எரிச்சல் ரத்தப்போக்கு இது மூலமாக தான் வந்து உணர முடியும். ஓகேவா? இப்போது மூலம் எந்த வயசில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரை யாருக்கு வேணாலும் மூலம் வரலாம். சரி, மூலம் வந்தால் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூலம் வந்தால் பயப்படாதீங்க. ஃபஸ்ட்டு உங்களுடைய உணவு பழக்கத்தை வந்து ரிவ்யூ பண்ணுங்கள். நீங்கள் காரம் புளிப்பு மசாலா எண்ணெய் பொருள் அதிகம் சாப்பிட்றீங்க அப்படின்னா அதை தவிர்த்துருங்க. நிறையா காய்கறி கீரை பழங்கள் சாப்பிடுங்க, தண்ணி நிறையா குடிங்க. சரியா? ஏன்னா பழத்துக்கு வந்து மலச்சிக்கலை போகக்கூடிய தன்மை வந்து உண்டு, மலச்சிக்கல் தான் மூலத்தினுடைய முக்கிய காரணம். அடுத்து நிறைய பேருக்கு பயம் வரும், எனக்கு மூலம் வந்துருச்சு நான் வெளியே, அதாவது டாய்லெட் போகணும் அப்படின்னாலே ஒரு பயம், எரிச்சல், ஒரு அவங்களுக்கு படப்படப்பிலே மோஷன் போனால் வலிக்கும்ன்ற ஒரே காரணத்துக்காக அவங்க வந்து மோஷன் போகாமல் இருப்பாங்க. அது தவறு. வலிக்குதோ வலிக்கலையோ நீங்கள் கம்பல்சரி டாய்லெட் போகிற பழக்கத்தை வந்து ஏற்படுத்திக்கணும், தண்ணி நிறையா குடிங்க, மலச்சிக்கல் வராமல் பார்த்துக்கோங்க. சரி, இப்போ மூளை வந்துருச்சு ஆப்ரேஷன் மட்டும்தான் தீர்வா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா ஆப்ரேஷன் இல்லாமலே வீட்டு முறை வைத்தியங்கள் மற்றும் ஹோமியோபதி மருந்துகள் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியான ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த பைல்ஸ் ப்ராப்ளத்துலேருந்து ஈஸியாக வெளியே வந்துடலாம். முக்கியமாக வந்து என்னென்ன அறிகுறிகள் இருந்தால் நீங்கள் வந்து அந்த பைல்ஸ் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஷன் போகும்பொழுது ரொம்ப வலி, தாங்க முடியாத வலி அல்லது எரிச்சல், மோஷன் கூட அதாவது மலத்து கூட ரத்தம் சேர்ந்து வர்றது, மோஷன் போனதுக்கு அப்புறமும் மோஷன் போகும்பொழுதும் தாங்க முடியாத வலி எரிச்சல், அதாவது அவங்களால உட்கரவே முடியாது, ஏன்டா மூல நோய் வந்த மாதிரி அவஸ்தப்படுறேன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வலியும் எரிச்சலும் இருக்கும். பட்டாணி அளவுக்கோ அல்லது அதுக்கு மேலேயோ நீங்கள் வந்து அந்த மலக்குடல் வந்து வெளியே வருது அப்படின்னா, உடனே டாக்டரை கன்சல்ட் பண்ணி ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரலாம். சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா வலியும் இருக்காது, எரிச்சலும் இருக்காது, சதையும் வெளியே வராது, ஆனால் ரத்தம் மட்டும் போகும். ரொம்ப டேஞ்சரானது இதுதான். ஏன்னா வலி எரிச்சல் இல்லாமல் ரத்தம் போகுது அப்படின்னா வேறு சில பிரச்சனைகள் கூட இருக்கலாம். அதனால் எனக்கு ரத்தம் மட்டும்தானே போகுது, மூலத்தினுடைய அறிகுறி இல்லை அப்படின்லாம் கேர்லெஸ்ஸாக இருந்துடாதீங்க. அப்படி இருந்தீங்கன்னா பின்னாடி பெரிய பிரச்சனை ஆகும், அதனால் உடனே டாக்டர் பார்த்துக்கணும். சரி, இப்போ மூளை வராமல் என்ன பண்ணலாம், தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்?
மோஷன் வந்த வர்ற சென்சேஷன் இருக்கு அப்படின்னா உடனே வந்து எந்த அளவுக்கு சீக்கிரம் டாய்லெட் போக முடியுமோ அந்த அளவுக்கு சீக்கிரம் டாய்லெட் போடுங்க. ரொம்ப நேரம் வந்து மோஷனை அடக்கி வச்சிருக்கவே கூடாது எப்பயுமே. என்ன அது ரொம்ப முக்கியம். அதிகமான காரம், மசாலா, அசைவ உணவுகள் வந்து தவிர்த்துருக்கேன். ஏன் திரும்ப திரும்ப இதை சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது அதாவது அதிகமான காரம், புளிப்பு, மசாலா, எண்ணெய் பொருட்கள் சாப்பிடும் பொழுது அது செரிமான மண்டலத்தில் சில பாதிப்புகளை ஏற்படுத்துது, அமிலத்தன்மையை அதிகமாக்குது, அதனால் மோஷன் பைல்ஸ் ப்ராப்ளம் வரலாம். நிறைய தண்ணி குடிங்க. தண்ணி குடிக்கிறதா இருந்தால் ஒரே டைமில் நான் ஒரு லிட்டர் தண்ணி குடித்தேன் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக அடிக்கடி தண்ணி குடிச்சிட்டு இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக அடிக்கடி தண்ணி குடிக்கும் பொழுது உங்கள் செரிமான மண்டலம், அதாவது ஜீரண மண்டலம் ஈரத்தன்மையோடு இருக்கும். ஸோ அந்த உயவுத்தன்மை இருக்கிறதுனால மோஷன் வந்து ரொம்ப ஃப்ரீயாக போகும். நார் சத்து உள்ள உணவுப் பொருட்கள் அதிகம் சாப்பிடணும். எப்பயுமே ஜங்க் ஃபுட்ஸு அல்லது வந்து ட்ரை ஃபுட்டு இந்த மாதிரி மட்டும் சாப்பிட்றக்கூடாது. நிறைய காய்கறி, கீரைகள், இதில் வந்து நார் சத்துக்கள் வந்து அதிகமாக இருக்குது. வாழைத்தண்டு இதெல்லாம் வந்து நார் சத்துக்கள் இருக்குது. ஏன்னா இதெல்லாம் வந்து நிறைய சாப்பிடுங்க. ரொம்ப நேரம் ஒரே இடத்துல இருந்தாலும் அந்த ஹீட் ரிஃப்ளெக்ஷன், உடம்பு பாடி ஹீட் ரிஃப்ளெக்ஷன் ஆகும் மூலமாக நம்முடைய உடம்புல உள்ள நீர் சத்து குறைபாடு ஏற்பட்டு மோஷன் வந்து இருக்கும். அதனால் லாங் ட்ராவலிங் பண்ணுறவங்க, ரொம்ப நேரம் உட்காந்துருக்கவங்க, எஸ்பெஷலி ஐடி செக்டரில் ரொம்ப நேரம் உட்காந்துட்டு கம்ப்யூட்டர் முன்னாடியே உட்காந்துருப்பாங்க, அவங்கெல்லாம் வந்துட்டு தண்ணி நிறையா குடிக்கணும். ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உட்காந்துருக்கிறத தவிர்த்துடணும். அந்த மாதிரி நீங்கள் ஒரே இடத்துல உட்காந்துருக்கீங்க அப்படின்னா மேக்ஸிமம் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு என்ன ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு முறை ஒரு அஞ்சு நிமிஷம் வாழ்ந்து எழுந்திரிச்சு நிற்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது வீட்டு வைத்தியத்தில் குணப்படுத்தலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டு வைத்தியம் அந்த நேரத்துக்கு வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதாவது இப்போ உதாரணத்துக்கு தினம் ஒரு பழம் கம்பல்சரி சாப்பிடுங்க. அதாவது சாப்பாட்டுக்கு முன்னாடி சாப்பிடணும். எப்பயுமே பழம் சாப்பிடும் பொழுது சாப்பாட்டுக்கு முன்னாடி சாப்பிடணும். அப்புறம் பெரண்டை வந்து மூலத்துக்கு ரொம்ப நல்லது. பெரண்டை இஞ்சி துவையல் நல்லாயிருக்கும். கருணக்கிழங்கு நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணுவாங்க. கருணக்கிழங்கும் நல்லாயிருக்கும். இது வந்து சிலர் வந்து நத்தை மற்றும் அந்த போர்க்குன்னு சொல்லக்கூடிய பன்றி இறைச்சி வந்து சாப்பிடுவாங்க. இது அப்போதைக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் பின்னாடி வந்து தொந்தரவு அதிகமாகும். அதனால் வந்து இந்த மாதிரியான சில உணவு பழக்கத்தை தவிர்க்கிறது நல்லது. இதில் முக்கியமானது என்னென்னா, இந்த வீட்டு வைத்திய முறை வந்து பலனளிக்கலை அப்படின்னா டிலே பண்ணாமல் நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் டாக்டரை பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறீங்களோ அவ்வளவு சீக்கிரம் நல்லது. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மூலத்துக்கு வந்து எடுத்தோடனே நீங்கள் சர்ஜரி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சர்ஜரி தேவையில்லை. மேக்ஸிமம் ஆரம்ப நில மூலத்தை ஆப்ரேஷன் இல்லாமலே சரி பண்ண முடியும். சரிங்களா? ஆரம்ப நில மூலமாக அப்படின்றது வந்து டாக்டர் எக்ஸாமின் பண்ணால் தான் உங்களுக்கு தெரியும். அதனால் இது வந்து உங்களுக்கு தகவல் மட்டுமே, உங்களுக்கு மூல நோய் இருக்கிற மாதிரி ஒரு அறிகுறி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து தயங்காமல் டாக்டரை பாருங்கள். வீட்டு வைத்திய முறை வந்து பலனளிக்கலை அப்படின்னாலும் நீங்கள் வந்து தயங்காமல் டாக்டரை பாருங்கள். கண்டிப்பாக ஆரம்ப நிலையிலேயே மூலத்தை வந்து ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு என்ன அதுக்கு ப்ராப்பரான ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு பாதுகாப்பு, எந்த ஒரு பக்க விளைவும் இல்லாமல் என்ன மிக விரைவில் வந்து நல்ல பலன் பெறலாம். எனவே உங்களுக்கு மூல நோய் இருக்குது அப்படின்னா நீங்கள் தயங்காமல் ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். மருந்துகள் பக்க விளைவு இல்லாமலும் பாதிப்பு இல்லாமலும் நல்ல பலன் அளிக்கும். நன்றி.